நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். 2022 டிசம்பர் 1 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நீண்டகால அறிக்கைப்படியே மாத இறுதி நாளாம் நவம்பர் 30 கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவு தொடங்கிவிட்டது. நேற்று சரியாக 10:15 வேதாரண்யம் ஒன்றிய கடலோர பகுதிகளிலையும் தலைஞாயிறு ஒன்றிய கடலோர பகுதிகளிலையும் மழை பொழிவு தொடங்கியது. பிறகு சில நிமிடங்களிலேயே அவ்வொன்றிய முழுவதுமே நல்ல மழையை கொடுத்து நள்ளிரவிலே டெல்டா மாவட்டம் முழுவதுமே மழை பொழிவை கொடுத்தது. அதேபோல ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் மழை தொடங்கியது. அங்காங்கே நல்ல மழையை கொடுத்தது. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் மழை பொழிவை தொடங்கி கொடுத்தது. ஒதுக்கி திருவள்ளூர் மாவட்டம் முதல் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்குமே கடலோர பகுதிகளில் மழை தொடங்கியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாகவே நல்ல மழை, கனமழை. அந்த மழை பொழிவு தற்பொழுது காட்டு மன்னார் கோவில் தாண்டி அரியலூர் மாவட்டம் மின் சுருட்டி ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் தாண்டி தற்பொழுது பழூர் பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு கடலூர் மாவட்ட மழை தற்பொழுது சிதம்பரம் கொள்ளிடம் இடைப்பட்ட பகுதியில் பொழிந்து வருகிறது. இப்படி ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கிவிட்டது. இன்றைய வானிலையை பார்த்தீங்கன்னா இன்று டிசம்பர் 1 கடலோரம் தொடங்கியிருக்கக்கூடிய மழை ஆங்காங்கே மேகம் உருவாகி வெயிலுக்கிடையே வெளிச்சத்திற்கிடையே மேகமூட்டம் அவ்வப்பொழுது சூழ ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். இன்றைய மழை பொழிவு புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் சற்று கனமழை கண்டிப்பாக இருக்கும். ஆங்காங்கே ஒதுக்கித்தான் பெய்யும். எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் பொழியும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் விழுப்புரத்திலையும் லேசான மிதமான மழை அவ்வப்பொழுது வந்து பிழிந்து விட்டு போகும். அதேபோல் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும். இந்த மழை பொழிவு காலைக்கு பிறகு உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே தொடங்கும். இப்பொழுதே அரியலூர் மாவட்டத்தில் தொடங்கி இருக்குது. கடலூர் மாவட்ட உள்பகுதியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்னும் அப்படியே படிப்படியாக அனைத்து உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். ஆனால் வெயிலும் இருக்கும், ஆங்காங்கே மேகமும் சூடும். எல்லா மேகமும் மழையாகவும் மாறிடாது. ஆங்காங்கே மழை இருக்கும். இன்றைய வானிலை இதுதான் இன்றைய தொடக்கம். எல்லா மாவட்டங்களுக்குமே மேகம் சூடும். நாளை 2 இன்றைய மழை பொழிவை விட கூடுதல் மழை பொழிவு கிடைக்கும். இதில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நாளைக்கு கண்டிப்பாக இன்றைய மழை பொழிவை விட நாளை மழை பொழிவு கூடுதல் மழை, கனமழை கூட இருக்கிறது. தென் மாவட்டங்களில் மதுரை, தேனி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் கூட நாளைக்கு மழை பொழிவு கிடைக்கும். இன்றைய மழை பொழிவு விட கூடுதல் மழை பொழிவு. 3-4 தாங்க தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவை கொடுக்கும். 3-4 சனி, ஞாயிறு 2 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட, அதாவது ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரம் வரைக்கும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டி பிடித்து ஆங்காங்கே மிதமானது முதல் கனமழை வரைக்கும் ஓரிடங்களில் மிக கனமழை கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு இரு இடங்களில் தமிழகத்தில் எங்காவது ஒரு இடங்களில் சனி ஞாயிறு தான் அதிக பரப்பில் மழை பொழிவு பொழியும். ஆனால் ஒதுக்கித்தாங்க பொழியும்.
ஒரு இடத்துல பெய்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கிவிட்டால் தயவு செய்து உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிற பதட்டமோ ஒதுக்கிவிடும் என்ற சந்தேக பார்வையோ வேண்டாம். 3ஆம் தேதி 4ஆம் தேதி தான் பரவலாக பெய்யும், அன்னைக்கு பெய்யும். 5ஆம் தேதியும் தொடரும் மழை. டெல்டா மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் 5ஆம் தேதியும் மழை தொடரும். வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் மட்டும்தான் 4ஆம் தேதி வரை. தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் 5ஆம் தேதி வரை மழை பொழிவு இருக்கிறது. ஆக வரக்கூடிய திங்கக்கிழமை வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. இதில் திங்கக்கிழமை தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சனி, ஞாயிறு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றும் நாளையும் வியாழன் வெள்ளி ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில், கடலோரம் சற்று கூடுதல் பரப்பில் மழை பொழிவு இருக்கும். ஒரு முறை ஒதுக்கிவிட்டு சென்றாலும் இந்த முறை ஒதுக்கியது அடுத்த சுற்று அடுத்த மணி நேரங்களிலே அடுத்தடுத்த நாட்களிலே திங்கக்கிழமை வரை மழை இருக்கிறது, அடுத்த மணி நேரங்களிலே பொழியும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டுமே தவிர அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டதுதான் இந்த மழை பொழிவு. ஆகவே ஒரு முறை ஒதுக்கிவிட்டு போனால் இந்த மழை பொழியாது என்று விரக்தி அடைந்து அடுத்தவரை குழப்பி விடாதீர். பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக டிசம்பர் 5 வரை குளிரலையோட இடையூறு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். டிசம்பர் 5 வரைக்கும் குளிரடை இடையூறுக்கு இடையே தான் இந்த மழைப்பொடி வந்து பொழிகிறது. உயிர் கொடுக்கும் மழை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் கூடுதல் மழைப்பொடிப்பை கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நேற்று வேதாரண்யம் பகுதியெல்லாம் கனமழை பொழிந்திருக்கிறது, இன்றைக்கும் பொழியும். 5ஆம் தேதிக்கு பிறகு 6, 7 ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்து விட்டு 8ஆம் தேதியிலிருந்து அதாவது அந்தமான் கடற்பகுதிக்கு 4, 5 தேதிகளில் வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 6, 7 தேதிகளிலே தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயல் என்ற அளவிலே தீவிரமடைந்து புயலாக கூட மாறினாலும் தீவிர புயலாக மாறினாலும் ஆனால் அதை புயல் என்று அச்சம் கொண்டு பீதியடைய தேவையில்லை. அது கரையை நெருங்கும் பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரை கடக்கும். அதிக மழை பொழிவை தரும் நிகழ்வாக மாறி காற்று பாதிப்பு ஏதுமில்லாமல் சாதாரண ஒரு நிகழ்வாக, அல்லது ஒரு சாதாரண மண்டலத்தில் எவ்வளவு காற்று கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும், அச்சுறுத்தும் காற்று தான், பாதிக்கும் காற்றல்ல, அந்த காற்றுடன் மழை பொழிவை கனமாக கொடுத்து விட்டு செல்லும். அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் 15ஆம் தேதிக்குள்ள ஒரே நிகழ்வாக இருந்தால் தீவிரமாக இருக்கும். 2 நிகழ்வாக இருந்தாலும் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வும் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வுமாக இருந்து அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு வங்கக்கடல் காற்றை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் அடுத்த நிகழ்வால் நேராக மேற்கு நோக்கியே வர செய்யும் நிகழ்வாக அமைந்து நல்ல மழை பொழிவை 15ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கும். இதில் குளிரலையும் இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதி வெப்பக்காற்று வருவதன் காரணமாக மழை பொழிவும் இருக்கும். கண்டிப்பாக மழை பொழிவு கடந்த முறை போல் ஏமாற்றிவிட்டு சென்று விடாது. மழை பொழிவு, நல்ல மழை பொழிவு கொடுக்கும். உயரெடுத்த காற்றும் அரபிக்கடலிலிருந்து குமரிக்கடல் வழியாக வரும் பொழுது தரை நீராவி, கண்டிப்பாக கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வகையில் தாழ்வாக வரும். நிலநடுக்கோட்டு பகுதி வெப்ப நீராவியும் வரும். ஆகவே வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய 15ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை கண்டிப்பாக நிறைய மழை பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வுக்கு பிறகும் கிறிஸ்மஸுக்கு முன் ஒரு நிகழ்வு, 15ஆம் தேதிக்கு பிறகு கிறிஸ்மஸுக்கு முன் ஒரு வலுவான நிகழ்வு 15லிருந்து 22 வரை. அதற்கு பிறகு காற்று சுழற்சி மழை. அதற்கு பிறகு கிறிஸ்மஸுக்கு பின்னும் ஒரு நிகழ்வு ஆங்கில வருட பிறப்பில், அந்த நிகழ்வும் வலுவான நிகழ்வு. பொங்கலுக்கு முன் ஒரு வலுவான நிகழ்வு என்று ஜனவரியில் ஒரு வலுவான நிகழ்வு, ஒரு சாதாரண நிகழ்வு. டிசம்பரில் 3 வலுவான நிகழ்வுகள், அதிக மழை தரும் நிறைய மழை தரும் நிகழ்வுகள் இருக்கிறது. இன்றிலிருந்து 5ஆம் தேதி வரை கொடுக்கக்கூடிய ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கனமாக கொடுக்கக்கூடிய 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி மட்டுமே பரவலாக கொடுக்கக்கூடிய மழைக்காக காத்திருப்போம். கிடைத்ததை பெறுவோம். இன்னும் இருக்கிறது. பருவமழை தொடரும் பொங்கல் வரை என்ற நம்பிக்கையுடன் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து வெற்றி பெறுவோம். நன்றி.